ஹலோ ஆல் மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான அண்ட் மோட்டிவேஷனான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிமினை பற்றி தம்ளைன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்க்கும்போதே இப்போ மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகம் எல்லாமே மாடலாக மாறிடுச்சு. மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எல்லாருமே வந்து பசி எடுத்தால் கூட ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்தமாரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் ஒரு மாதிரியும் ஆஃப்லைனில் வேறு மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஷாப்பிங் சென்டரை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வந்து இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் வியூ பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாஸ்மின் ஆண்டியோட கடையில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜாஸ்மின் ஆண்டியோட கடையில் வந்து எல்லாமே வந்து நீங்கள் தரமாக நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம். எல்லாமே வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸுங்க. A to Z வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், வெஸ்டர்னாக, கல்ச்சராக, உங்களுக்கு எப்படி வேணால் கூட இருக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே இங்கே அவைலபிள். வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காத குவாலிட்டியில், கிடைக்காத ப்ரைஸில் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்ககிட்ட ஸ்டேட்டாக போய் வாங்குறதுனால வெளியே 3000 விற்கிறது எல்லாமே இங்கே 1500 அந்த மாதிரி ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீ யாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே ப்ராடக்ட்ஸுமா வேறு லெவலுக்கு இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த லாக்டவுனில் முடிஞ்சக்கப்புறம் ஆர்மிஸ்க்கான ப்ராடக்ட்ஸ், ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்மிஸ், அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நம்ம ஆன்டி கடையை போய் வியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அது எல்லாமே ஆன்லைன் தான். நம்ம சேனல்லேருந்து போகிறவங்க விஆர் புல்லட் ப்ரூஃப் 100 சொல்லுங்கள், இதுதான் நம்ம கூப்பன் நம்பர். இங்கே நீங்கள் இப்படி சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஸ்பெஷலான ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா ஆர்மிஸ், ஏன்னா ஆன்ட்டியே வந்து ஒரு ஆர்மி தான். அதனால் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. எப்படியும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் போதே அப்படியே கண்ணை இழுக்கும். ஸோ எல்லாமே போய் வியூ பண்ணிக்கோங்க. அவங்க யூடியூப் சேனலோட லிங்க்கும் அண்ட் அவங்க இன்ஸ்டா பேஜ், அப்புறம் அவங்க வாட்ஸ்அப்போட ஸ்டேட் லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் போய் அதில் வியூ பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அங்கே ஸோ அவங்க ஷாப்க்கான எல்லா லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் வியூ பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மறக்காமல் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிமினோட வீட்டில் அவருடைய சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எதில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி. ஸோ ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அவங்க ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஜிமின் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க அப்பா அம்மா பேசுகிறத கேட்டிருக்காரு. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா செம்ம அழ, இதுக்காக அம்மா இப்படி ஓன்னு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரோட சின்ன வயசில் போய் விட்டு கேட்டிருக்காரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படியே இந்த நிலைமை போச்சுன்னா, இப்படியே நம்ம வீடு இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாமல் போயிடும், நம்ம அதை கூட கொடுக்க முடியாத ஒரு ரேஞ்சில் தான் நம்ம இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்டு அவருக்கும் மனசு தாங்கலை. ஏன்னா இந்தமாரி ஒரு வார்த்தையை ஒரு குழந்தை அவங்க அம்மா வயலேருந்து கேட்டால் எந்த அளவுக்கு மனசு வியாகுலமாக இருக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே ரொம்ப கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்து சைலண்ட்டாக படுத்து செம்மால் அழுகுறாரு. அழுதுகிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் எவ்வளோ அழுதாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவரோட தலைக்கணிக்கு தான் தெரியும், அவரோட தம்பிக்கும் தெரியும். பிகாஸ் அவங்க தம்பி பக்கத்திலே படுத்துப்பார், அவர்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிப்பார். ஃபினான்ஷியலாக இவங்க கஷ்டப்படுறதை பார்த்து ஜிம்மினுக்கு அழுக தான் வரும். அவங்க அப்பா டெய்லி 12 மணி நேரம் போய் உழைப்பார் ஃபேக்ட்ரியில் உழைச்சிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் ஜிம்மினையும் அவங்க தம்பியும் பார்த்ததும் சந்தோஷமாக சிரிப்பார். அதை பார்க்கும் போதே ஜிம்மினுக்கு தெரியும், அப்பா வந்து நம்மளாம் அழக்கூடாது, நம்மளாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அப்பா நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு ஜிம்மினுக்கு தெரியும். அவர் சிரிக்கிறதே இவருக்கு பிடிக்காது. பிகாஸ் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வர்றாரு, நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ அவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுட்டு எப்படி இந்த மனசனால் சிரிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் எதனா சப்போர்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன், ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு ஒரு வெறியாக இருந்தார். இப்படியே எத்தனை நாளைக்கு அவருடைய வாழ்க்கை போகும், அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல,
அப்படி தான் ஜிமினுக்கும். ஒரு நாள் ரூட்டில் நடந்து போயிட்டுருந்தார். அப்போது டெலிவிஷன் ஷாப்பை தாண்டி போயிட்டுருக்கும் போது ஒரு டிவியில் என்ன ஓடி இருக்குன்னா ரெயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஓடியிருக்கு. அதை பார்த்ததும் ஜிமினுக்கு திடீர்னு ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வம் என்னமோ ஆயிட்டுருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா உத்து பார்த்துருக்காரு. அதை பார்க்கும்போது அவங்க டான்ஸ் பண்ணுறதை பார்த்து இவருக்கு ரொம்ப வந்து ஆர்வம் தூண்டிருச்சு. நேராக வீட்டுக்கு போனார், அப்பா அம்மா கிட்டே சொன்னார், இந்தமாதிரி எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டில் தான் அவர் கண்டுபிடிச்சார். அது என்னென்னா அவரோட பேஷன் டான்ஸ் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ டான்ஸை கண்டுபிடிச்சக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், வீட்டில் சொன்னார். வீட்டில் சொன்னதும் அவங்க அப்பா அம்மா, இல்லைப்பா நமக்கே பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் போகணுன்னா செலவாகும்ல அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லாமல் கண்டிப்பாக உன்னோட பேஷனில் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவர் என்ன பண்ணாங்கன்னா பிகிட்ல அமுச்சு விட்டாங்க. ஸோ பிகிட்ல அமுச்சு விட்டது கூட, அவங்கள அமுச்சு விட்டதுக்கப்புறம் கூட என்னென்னா அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் அவர் பிகிட்ல இருக்கும் போது அவர் ரொம்ப யங்கான வயசு, ஸோ கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. பிகிட்ல ஒரு ரூல்ஸ், அது என்னென்னா உங்களுக்கு வந்து பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து பே பண்ணி நீங்கள் இங்கே சாப்பிட தேவை கிடையாது, நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோங்க, ட்ரெயின் மட்டும் இங்கே வந்து எடுத்துக்கோங்க, ட்ரைனிங் மட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், அதே மாரி தான், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால நேராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவார், காசும் பே பண்ண முடியாது, அதனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ரேமன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து கடுமையாக உழைப்பார். பயங்கரமாக உழைச்சார், பிகாஸ் வந்து ஃபினான்ஷியலாக தன்னுடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், தன்னுடைய பேஷன்ஸை வந்து எல்லாருக்கும் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அந்த வெறி அவருக்கு நாளுக்கு நாள் பத்திக்கிட்டு எரிஞ்சுது. இந்த வெளியே இன்னும் கொளுத்தி விடுற தரமாக நிறைய ஹர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஹர்ட்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, ஹர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேலைகளை அவங்க பார்ப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா யார் மேலனா பொறாமப்பட வேண்டியது, பொறாமப்பட்டால் இவனை முன்னேற விடக்கூடாது, எதனா பண்ணணும், மனசை உடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஜிமின்கிட்டையும் வந்து என்ன சொன்னாங்க, நீ பார்க்க பண்ணி மாதிரிக்க, பக்கத்துக்கிட்ட அண்ணி மாதிரிக்க, பொண்ணு மாதிரிக்க, புழு மாதிரிக்க, இந்த குரூப்பை விட்டு வெளியே போ, இந்த குரூப்பில் உனக்கு இருக்க தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு போனாங்க. ஆனால் இந்த ஒரு பக்கம் வந்து ஹர்ட்டர்ஸோட பேச்சு, இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியலாக அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், இது எல்லாமே ஜிமினுக்கு வந்து அப்படியே வெறியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெறியான மனுஷனுக்கும் ஒன்று தெரிஞ்சுது, என்னன்னா கடவுள் வந்து எல்லாரையெல்லாம் சோதிக்க மாட்டார், யார் சாதிக்கணும்னு நினைச்சாலும் அவனுக்கு தான் சோதனை ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ தான் அவன் பிரைட் ஆக முடியும், கடவுள் வந்து மோல்ட் பண்ணுறாரு அப்படின்றது அவனுக்கு புரிய வந்தது. ஸோ அதனால ஜிமின் என்ன பண்ணார்னா சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை வெறி கொண்டு எடுத்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஹார்ட் ஒர்க்கால் எல்லாருக்கும் பயங்கரமான ரிவெஞ்ச் கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் நிறைய ஏழை பிள்ளைங்களுக்கு டொனேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் ஜிமினுக்கு தெரியும் அவருடைய பசினால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன். வயிறு சத்த போடுங்க சாப்பாடு கொடுன்ட்டு, ஆனால் அவர் அவாய்ட் பண்ணிட்டு போவார், ஏன்னா சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்றைக்கி அவருடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு நிகரே கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இந்த அப்புறம் இந்த ஜிமினோட ஹர்ட்டர்ஸ்லாம் இருக்கீங்களே அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதோட கண்டினியூஷனில் வருது, கொஞ்சம் அதையும் பாருங்கப்பா. இன்னுமா நீ போல ஆ, ஐயோ நான் மொக்க பண்ணிட்டாங்கல்ல, ரொம்ப மொக்க கொடுத்துட்டோமே, நீ பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, ஒன்றும் இல்லை, பண்ணியை பார்க்கணும்னா நேராக போ, எங்கே கண்ணாடிக்குதோ அதுக்கு முன்னாடி நில்லு, நீ கண்டிப்பாக ஒரு அழகான பண்ணியை பார்க்கலாம். ஆர்மிஸ்கிட்லாம் உன் சேஸ்ட செல்லாதடிச்செல்லாம் என்ன வத்த ஹ.